அநேக ஏக கோடி வந்தன சுவாமி. சுகம் பெற்று நீ வாழ வேண்டும். ஆண்டவா ஏன் சத்தகி இல்ல சுகம் பெற்று வாழ வாழன்னு சொல்றியே? ஆமா உன் ஓய்வு சரியா போச்சா? இதுவரைக்கும் நல்லா தானே பேசிருந்த சாமி. உலகமீனை கடவுள் என்று வணங்குகிறாள். என்னுடைய யோகி என்ன கெட்டு போச்சு? உனக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியல அந்தவா மதமா? என் குஞ்ச கூடு. ஓ இதுதான் உடைய கவலையா மதவா? ஒரு ராத்திரிக்கெல்லாம் யாரும் போட்டு திரும்பறாங்க, நீ குடு என்ன? அப்படியா? கீழே உட்காந்து கேட்டா எனக்கே காது கேட்கல. எழுந்து கேளு. என்ன குஞ்சுன்னு உனக்கு தெரியல? ஆண்டவா மதவா நாங்க ரெண்டு பேரு. யார் யாரு? நானும் எங்க அக்காலும். இருக்கட்டும், ரெண்டு பேரும் எங்க போனுங்க? எங்க? எங்க மாமட்டூருக்கு மாரியம்ம பண்டிகை. ஓ திருவிழாவிற்கு சென்றிருப்பீர்கள். போன உடனே ஆளுக்கு 50 ரூபாய் காசு கொடுத்தாரு தாய் மாமா. என்ன சின்ன பசங்க, செலவு கட்சிக்கு கொடுத்திருப்பாரு. போனது 50 ரூபாய் கொடுத்தது சாமி. ஆமா ஒரே சந்தோஷம். ஏன் கிடுக்கிட்டு போய் வாங்கி தின்னு போனோம். ஓ சின்ன வயசுல காசை பார்த்தா கடைக்கு போய் வாங்கி சாப்பிடணும். சரி ஆகட்டும். அக்கா சொன்னா என்ன? தம்பி தம்பி இந்த 50 ரூபாய் செலப்பானமா இன்னைக்கு தின்னுபுட்டா கோழி குஞ்சு வித்துனாங்க. கோழி குஞ்சு வியாபாரம் இருந்தது. நல்ல விஷயம். சரி அக்கா சொன்ன தம்பி தம்பி ஆளுக்கு ஒரு கோழி குஞ்சு வாங்கி போனா நிறைய பிறகு ஆகும். சரி ஆகட்டும். சரி அக்கா பேசி கேட்டு போய் கேக்கணும். சாமி எங்க அக்கா ஒரு பட்டு குஞ்சு. ஆமா எந்த ஒரு சாவுல குஞ்சு மாத்தியெல்லாம் வாங்கல. நாங்க எப்படி அப்படி வாங்கிடுங்க. சரி நல்ல விஷயம். வாங்கி வீட்டுக்கு போனுங்க. போயிருப்ப. எங்க அக்கா என்ன பாரு என்ன எண்ணம்? எனக்கு குஞ்சு பாட்டு கூண்டு முடிய வச்சுட்டான். எங்க அக்கா குஞ்சு பொங்கல் திறந்து விட்டா சாமி. தம்பியை விட தனது சீக்கிரம் வளர்ந்து ஆளாகணும் அப்படி ஒரு எண்ணம் அக்காவுக்கு. ஆமா சாமி. சரி ஆகட்டும். சரி இது விட்டுட்டு போனாலே. ஆமா சாமி எங்க வீட்டு உள்ள போகும்போது எங்க கூட்டம் ஒரு மரங்குது. என்ன மரம்? புளிய மரம். அந்த மரத்து மேல நீ யாரு? என்னது அந்த காக்காயி? விழுந்திருக்காது சாமி. அங்கிருந்து எங்க அக்காத்துக்கு குறி வச்சிருக்கு கோழி குஞ்சுக்கு. அது அங்கிருந்து பாத்து சாமி பர்றனு வந்துச்சு. ஆமா பொருள் தூக்கி போய் போச்சு. எப்ப எடுக்காத்துக்கு முன்னேசினேன்னு சொல்லி எடுத்துன்னு போயிட்டுப்பான் சாமி. எங்க அக்கா குஞ்சு எப்ப போச்சோ அப்ப படுத்து குஞ்சு வந்து நானும் கோழி எடுத்து தட்டுற பீங்காந்து கம்மன் படுத்துக்குது. ஆமா குச்சி எடுத்து தட்டுற பீங்காந்து கம்மன் படுத்துக்குது. எங்க அக்கா குஞ்சு வந்ததான் எனக்கு குஞ்சு எவ்வளோ. இரண்டும் ஒரே இடத்தில் வளர்ந்தது. அதை குடுத்த இடம் ஒன்று ஒன்னு சத்தம் சரி தண்ணி அடிக்கிட்டா உனக்கு கண்ணுக்கு எப்படிதான் முடிச்சுட்டாங்க. இப்பயே தண்ணி அடிக்க நீ அச்சுட்டு அடிங்க. அதுதான் தண்ணி அடின்ற மாப்பிள்ள அப்படி இருந்த போதிலும் உலகத்தில் எந்த பொருள் காணாமல் போனாலும் அடையாளம் இருக்கணும். ஆமா அடையாளம் சொன்னாதான் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும் சாமி. அடையாளம் தோட்டம் வாங்கணும். எப்படி எப்படி தெரியல? ஆமா சாமி எங்க அக்காஞ்சு தேகடியா பலாசினா மயிர் மலசினுக்கா எனக்கு கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் மட்டு குஞ்சு. யாராவது எவனா ஒருத்தையும் கிளம்பிக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாது பாரு. மதவாக அண்டவா இதான் அடையாளம். ஆமா சாமி எப்பொழுது வரை குஞ்சு காணாம போச்சோ விடிய காலம் உனக்கு 1000 குஞ்சு நான் பரிசா கொடுக்கறேன். அண்டவா 1000 குஞ்சு எல்லாம் மானா? ஏண்டா எனக்கு ஒரே குஞ்சு கூட ஒன்னா வச்சுக்கணும் ஒழுங்கா தீவனம் போட முடியறதுல. நீ 1000 குஞ்சு குடுத்தா கோழி பானத்தான் வைக்கணும் நான். சரி ஆகட்டும் அண்டவா நல்ல விஷயம் சாமி. மதவா அண்டவா சத்தகி சாமி இத கோழி குஞ்சு ஏதாச்சும் சாமி தூக்கின போது உண்ட. ஓஹோ உலகத்தில் எத்தனையோ இறைகள் இருக்கும் போது அதையெல்லாம் எடுக்காமல் கோழி குஞ்ச மட்டும் ஏன் எடுக்கிறா கருட? காரணம் இல்லாமல் கருத்தில்லை, கருத்தில்லாமல் கலியுகம் இல்லை. அதாவது உலகிற்கு ஒளி கொடுக்கக்கூடிய கடவுள்கள் இரண்டு. இரண்டு பகலிலே சூரியன், இரவிலே சந்திரன். ஆமா அவர்கள் இரண்டு பேர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் கடவுள் கலியுகத்துல. ஆமா இல்லையா? அப்படி தெரியும் போது எப்பொழுது பிரகாசமான ஒளியுடன் வரக்கூடிய கதிரவநாயக சூரிய பகவான் அன்றைய நாளையிலும் வருகிறான் வானத்தில். அவனுடைய வேலைக்காக என்னுடைய வாகனமாகிய கருடன் பறந்து செல்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் என்ன சந்தேகம்?
சந்தோஷமா வரக்கூடிய கதிரவனாக சூரியன் இன்று ஒளி மங்கி வருகிறானே, ஏன் அவனை வேதனையா வரான் என்று அவனிடமே சென்று கேட்கிறோம் என்று சூரியனை போய் கேட்கிறான். சூரிய பகவானே, உலகில் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது நீ வேதனையோடு வருகிற என்ன காரணம்? அவன் சொல்லுகிறான், உங்கள் அனைவருக்கு திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு கல்யாணம் ஆகலையா, அதனாலதான் கஷ்டத்தோடு இருக்கிறேன். வேதனையை சொல்லுகிறான். அப்ப கேக்குறான் கருணை, ஏன் கல்யாணம் ஆகல? கையில காசுல யாரும் பொண்ணு கொடுக்கல. இப்ப கூட எல்லாரும் பொண்ணு பார்க்க போறீங்க, பணம் இருந்தாதான் மதிப்பார்கள். உண்டு மாப்பிள நல்லவனா கெட்டவனா யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன வேலையில இருக்கிற எவ்வளவு சம்பாதிக்கிறான் இதான் கேக்குறோம் இல்லையா? பணத்தை பார்த்து குணத்தை மறைக்கின்றோம். அப்படி இருக்கும் போது சரி உங்களிடம் பணம் இல்லை, என்னிடம் பணம் இருக்கிறது, எனக்கு யார் கொடுத்தது? ஆண்டவரை சுமந்ததினால் அவர் எனக்கு காணிக்கையாக 11,000 கோடி லட்சம் முட்டைகளாக பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறேன். அதை உனக்கு கடனா கொடுக்கிறேன், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு திருப்பி கொடுத்துரு என்று இவன் கடன் கொடுத்தான். சூரியனை கடன் வாங்கி ஜாம் ஜாம் கல்யாணம் முடிச்சான். ஆனா கடன் வாங்க மறந்துட்டான். பெரியவங்க சொல்லுவாங்க, இருந்து கொடுத்து விட்டு நடந்து வாங்கணும், கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை என்று சொல்லி இவன் நடக்க ஆரம்பிச்சான். இவன் போற நேரத்துக்கு அவன் இருந்தா தானே இல்ல, அவன் எங்க போறான்? அவன் வேலைக்கு போயிடறான். போறத வரதமா இருக்கிறான். இத பாக்கறான் சொக்கநாதன். சொக்கநாதன் யாரு? கோழி சேவல் பாக்குது. கருடனே, காலை நேரத்துல சந்தோஷமா போற, திரும்பி வரும்போது தலையை தொங்க பண்ண மாதிரி என்ன காரணம்? நடந்ததை சொல்லிட்டான். நீ இந்த நேரத்தில் சென்றால் சூரியனை பிடிக்க முடியாது. நான் சொல்லும் நேரத்துக்கு நீ வர வேண்டும். 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளவா சூரியனை பிடிக்கலாம் என்று சொல்லிய உடனே அடுத்த நாள் அதே நேரத்திற்கு சென்றான். சூரியனை கையும் கிளம்பா பிடிச்சிட்டான். சூரியனுக்கு சந்தேகம், என்று மழா வராத கருடன் இன்றைய நாளில் வந்திருக்கிற இந்த நேரத்திற்கு யாரா அவனுக்கு சொன்னது? அவன் உண்மையே சொல்லிட்டான். சொக்கநாதன் தான் சொன்னான். உடனே கோபம் யாருக்கு? யார் மேல வந்தது? சூரியனுக்கு வந்து சேவல் மேல வந்தது. எப்ப என்ன காட்டி கொடுத்தானோ, ஒரு நாளைக்கு ஒரு கோழி குஞ்சை எடுத்து நீ கடனை தீத்துக்கோ. ஏன் உனக்கு பணம் கொடுக்க என்னிடம் இப்போது பணம் இல்லை என்று சொல்லிய உடனே ஒரு நாளைக்கு ஒரு கோழி குஞ்சையாவது என்னுடைய வாகனம் கருடன் எடுத்துக்கொண்டு இருப்பான். இன்னும் வட்டி கூட தீரல, அதுக்குத்தான் தூக்கிட்டு போறது. அதனாலதான் கோழி குஞ்சை எடுக்கிறான் கருடன். அதாவது தெய்வ கடாட்சம் முறைந்த இந்த ராஜசபை மாபெரும் மக்கள் சபை நிலையில் என்னை நீ வணங்கியதால் உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். எவ்வாறு? அஷ்டசோ பாக்கியத்தோடு அன்போடு அகிலமிட சொல்லக்கூடிய புவனத்தில் நீ அன்போடு வாழ வேண்டும். அஷ்டம் என்றால் என்ன? 8. சிறியவர்கள் பெரியவர்களை வணங்கும் போது 8 பாக்கியத்தோடு நீ இன்பமோடி உலகில் வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். அதுவும் எப்படி வாழ்த்தணும்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது. அகங்குளிர முகம் மலர அன்போடு வாழ்த்த வேண்டும் பெரியவர்கள். அஷ்டத்து என்று சொன்னால் 8. என்னென்ன? அழகு, குணம், பொருள், குலம், வித்தை, விவேகம், சம்பத்து, தனம் என்று சொல்லக்கூடிய 8 பாக்கியம். தன்மையான ராஜசபையில் நான் வந்திருக்கிற பொழுது நான் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இருந்த பதிலும் இது என்ன யுகம்? உலகத்தில் எத்தனை யுகம்? ஒவ்வொரு யுகத்திலும் நான் யாராக பிறந்தேன், யாராக பிறக்க போகிறேன் இல்லையா? ஒவ்வொரு யுகத்திற்கும் எவ்வளவு ஆயுட்காலம்? இன்று நான் வந்த நோக்கம் என்ன சொல்கிறேன் வாரம். Yeah.
மதவாக அந்தவா பராபரத்திலே பரன் தோன்றி, ஆமா பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே நாதம் தோன்றி, ஆமா நாதத்திலே விந்து தோன்றி, விந்துவிலே மகேஸ்வரன் தோன்றி, ஆமா மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி, ஆமா ருத்ரனிலே மகா விஷ்ணு ஐயா நான் அவதரித்தேன். அது முதல் யுகம், இதுவும் முதல் யுகம். ஐயா இந்த முதல் யுகத்திலே நான் பிறந்தது மகா விஷ்ணுவாக பிறந்திருக்கிறேன், ஆண்டவராக, வைகுந்த வாசனாக, நாராயணனாக நான் ஜனித்திருக்கிறேன். அப்படி ஜனித்திருக்கக்கூடிய சமயத்தில் நான் பிறந்தது எவ்வாறு பிறந்தேன், எப்படி ஆளிலை ஒரு பாயாகவும் அதில் என்னுடைய குழந்தையாகவும் ஜனித்தேன். தாயுடைய அங்கத்தில் கரு உருவாகி பிள்ளையாகவெல்லாம் நான் பிறக்கவில்லை, கிடையாது. நான் பிறந்தது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில், ஆமா உலகமே தண்ணீர்மயமாக இருந்தது, இருந்தது தண்ணீர்மயமாக இருக்கும் சமயத்தில் பார்த்தால்